ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 17th சாப்டர் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியாவில் பார்ட் 3. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னென்னு பார்ப்போம், ரெண்டாவது கலெக்ஷன் ரேட் பற்றி பார்ப்போம், தேர்டு லெஜிட்டிமசி அண்ட் டாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம், ஃபோர்த்து ஈஸ் ஆஃப் பேயிங் டாக்ஸஸ் பற்றி பார்ப்போம், ஃபைனலாக சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இந்தியாவில் அஃபிஷியலாக விதிக்கிற டேக்ஸ் ரேட்டுக்கும் எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட்டுக்கும், அதாவது டேக்ஸபிள் இன்கம்ல நம்ம பே பண்ணுற ஆக்சுவல் டேக்ஸ் ரேட்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடுக்கு காரணம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் தான். ஏன்னா பர்டிகுலர் செக்டர் டேக்ஸ் பேர்டனால கஷ்டப்படும் போது அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான செக்டரை ப்ரொமோட் பண்ணி சரி செய்யறதுக்கு இந்த மாதிரியான எக்ஸம்ஷன் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுப்பாங்க. லைக் கம்மியான டேக்ஸ் ரேட் விதிப்பாங்க. டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை ரெவன்யூ ஃபர்கான்னு சொல்லுவாங்க. அதுவே அதிகமான டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ் சிஸ்டமை தேவையில்லாமல் காம்ப்ளெக்ஸ் ஆக்கி அதிகமான சிக்கலை ஏற்படுத்தும். ரீசன்ட் இயர்ஸாக டேக்ஸ் சிஸ்டமை எளிமையாக்கியும் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணி டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரேட். ஒரு வருஷத்தில் வர டோட்டல் கஸ்டம்ஸ் ரெவன்யூக்கும் டோட்டல் இம்போர்ட் வேல்யூக்கும் இருக்கிற ரேஷியோவை தான் கலெக்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க. இது கஸ்டம்ஸோட ஓவரால் இன்சிடென்ட்ஸ் பற்றியும் இன்க்ளூடிங் இம்போர்ட்ஸ்க்கான கவுண்டர் வேலிங் டியூட்டிஸ் அப்புறம் ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பல இம்போர்ட்ஸ்க்கு கஸ்டம் டியூட்டியில் பல எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. இதனால தான் இந்தியாவில் இம்போர்ட்ஸ் அதிகமானாலுமே அதுக்கான கஸ்டம் டியூட்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கு. இந்தியாவோட கலெக்ஷன் ரேட் 2009லேருந்து 2014 பீரியடில் பல எக்ஸம்ஷன்னால கிட்டத்தட்ட 5.5% குறைஞ்சிருந்துச்சு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமானதால. அப்புறம் கலெக்ஷன் ரேட் இம்ப்ரூவ் ஆகி 2019 போல 6.6% இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமசி அண்ட் டாக்ஸேஷன். இந்தியா 1991ல் எக்கனாமிக் ரிஃபார்ம் ப்ராசஸில் ஒரு முக்கியமான பார்ட்டாக டேக்ஸ் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் தொடங்கினாங்க. அந்த ரிஃபார்ம் ப்ரோக்ராமில் மேஜராக சொன்ன விஷயம் என்னென்னா டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை எளிமையாக்குறது, டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணுறது, டேக்ஸ் கம்ப்ளைன்ஸை மேம்படுத்துறது, அப்புறம் டேக்ஸ் பேஸை விரிவுபடுத்துறதுலாம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் இந்தியாவில் முழு ஜனநாயக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டிக்கு மாறலை. இப்போ வரைக்கும் இந்தியாவோட டேக்ஸ் பேஸ் பத்தலை. கண்ட்ரியில் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு லெஜிட்டிமசியை கிரியேட் பண்ணுறது அவசியம் சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக் சர்வே 2015-16 ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. கவர்மெண்ட் பெட்டரான டேக்ஸ் ரெஜிம கொண்டு வரது மூலியமா தான் சிட்டிசன்ஸுக்கு மத்தியில் லெஜிட்டிமசியை என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சர்வேல வேற என்ன சஜஷன் சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸும் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் சர்வீசஸ்க்கு கவர்மெண்ட் அதிக முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. லைக் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, லா அண்ட் ஆர்டர், பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கெல்லாம். ரெண்டாவது ஊழலை கம்மி பண்ணுறதுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்கறத மாற்றி அமைக்கணும்னு, ஏழைகளுக்கு சப்சிடிஸ் கிடைக்கிறத டார்கெட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக ப்ராப்பர்ட்டி டாக்ஸேஷனை இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் பேயிங் டாக்ஸஸ். வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுற டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டோட ரேங்கிங் லிஸ்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறதுக்காக இந்தியா அதிக கவனம் செலுத்துறாங்க. இந்த ரேங்கிங் நாலு பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஒன்று டேக்ஸ் பே பண்ணுறது, ரெண்டாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, மூணாவது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது, நாலாவது கான்ட்ராக்ட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறது. இந்தியா 5 trillion US டாலர்ஸ் எக்கனாமியாக வர்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுறதை எளிமையாக்குறதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு கம்மி டைம் ஆச்சுன்னா பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்குலாம் நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குறது வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண 2020 டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டோட ரேங்கிங் லிஸ்ட். இதில் இந்தியாவோட ரேங்க் ஒரு ஒரு கேட்டகரியில் என்ன ரேங்க் வாங்கியிருக்காங்கன்றது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம். இதில் ஃபஸ்ட்டு 2019-20க்கான கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டேக்ஸ் மெஷர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ் அப் டு 5 lakhs வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் 6.5 lakhs இருந்தாலுமே ATCல 1.5 lakhsை PPF இன்சூரன்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி டேக்ஸை பே பண்ணாமல் இருக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது கூடவே எஜுகேஷன் லோனோட இன்ட்ரெஸ்ட், NPS, மெடிக்கல் இன்சூரன்ஸை அடிஷ்னல் டிடக்ஷனாக காமிக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா சேலரி பர்சனுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு 40,000லிருந்து 50,000 ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா செகண்ட் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு நோஷனல் ரெண்ட்ல இருந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவே தேர்ட் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நோஷனல் ரெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கான டேக்ஸ் டிடக்ஷனோட TDS த்ரெஷோல்டை 1.8 lakhsல இருந்து 2.4 lakhsா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வர அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 2 crores வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கிற டாக்ஸ் பேயருக்கு கேபிட்டல் கெயின்ஸ் ரோல் ஓவர் பெனிஃபிட்டை 1 ரெசிடென்ஷியல் ஹவுஸ்ல இருந்து 2 ரெசிடென்ஷியல் ஹவுஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து பேங்க் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸோட டெபாசிட்ல வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10,000 மேலே வந்தால் அதுக்கு வந்து டாக்ஸ் விதிப்பாங்க. அந்த டிடிஎஸ் த்ரெஷோல்டை வந்து 40,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 2020-21. இதில் பார்த்தீங்கன்னா வந்து வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை இன்னும் எளிமையாக்குறதுக்கும் ஏம் பண்ணி பர்சனல் இன்கம் டாக்ஸ் ஸ்லாபை வந்து 7 கவர்மெண்ட் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. 0 to 2.5 lakhs ஸ்லாப்ல வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2.5 to 5 lakhs வந்து 5% டாக்ஸ் பே பண்ணணும். 5 to 7.5 lakhs ஸ்லாப்ல வந்து 10% டாக்ஸ் பே பண்ணணும். அதே மாதிரி 7.5 to 10 lakhs வந்து 15%, 10 to 12.5 lakhs வந்து 20%, 12.5 to 15 lakhs வந்து 25%, அபோவ் 15 lakhs வந்து 30% வந்து டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனுக்கு 7.5 lakhs வந்து ஆனுவல் இன்கம் இருக்கும்போது அவர் எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2.5 lakhs வந்து 5% டாக்ஸ் பே பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 12,500 வரும். அதே மாதிரி 5 to 7.5 lakhs வந்து 10% டாக்ஸ் பே பண்ணணும். அது வந்து ஒரு 25,000. ஸோ டோட்டலாக வந்து அவர் 37,500 வந்து டாக்ஸ் பே பண்ணணும். இந்த புது டாக்ஸ் ரிஜிமில் 70 எக்ஸிஸ்டிங் எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸ் பே பண்ணுறவர் வந்து எதர் நியூ டாக்ஸ் ரிஜிமை யூஸ் பண்ணலாம், இல்லைனா எக்ஸிஸ்டிங் ஓல்டு டாக்ஸ் ரிஜிமை வந்து யூஸ் பண்ணி எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸோட வந்து பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்கலாம். புது டாக்ஸ் ரிஜிம் மூலிமா இன்கம் டாக்ஸ் பே பண்ணுறவர் வந்து எக்ஸ்போர்ட்டோட உதவி இல்லாமல் ப்ரீஃபில்டாக இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா வந்து கம்பெனிஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து டாக்ஸ் பே பண்ணிடுவாங்க. இனிமே வந்து டாக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணாமல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. அது ஷேர் ஹோல்டர்ஸோட பர்சனல் இன்கம்ல வந்து ஆட் ஆகிடும். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட இன்கம் ஸ்லாபை பேஸ் பண்ணி டாக்ஸை வந்து பே பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக அமைச்ச டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ்க்கு கார்பரேட் டாக்ஸ் ரேட்டை வந்து 15% அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸ். இது மூலியமா வந்து ஃபாரின் கவர்மெண்ட் வந்து ப்ரையாரிட்டி செக்டர்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதில் வர இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் இன்கமுக்கு வந்து 100% வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்லெஸ் அப்பீல்ஸ். டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எலக்ட்ரானிக் மோடை யூஸ் பண்ணணும்னும் ஹியூமன் இன்டர்ஃபேஸை வந்து கம்மி பண்ணணும்னும் கவர்மெண்ட் வந்து ஃபேஸ்லெஸ் அப்பீல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது மூலியமாக கவர்மெண்ட் வந்து நியூ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கரண்ட்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து எலக்ட்ரானிக் மோடில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் எலக்ட்ரானிக் மோடில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. லைக் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, ரீஃபண்ட் இஷ்யூ பண்ணுறது, அப்புறம் அசஸ்மெண்ட்லாம். ஃபைனலாக வந்து விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம். இதை வந்து டைரக்ட் டாக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற வழக்குகளை வந்து கம்மி பண்ணணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலியமாக வந்து டாக்ஸ் பேயர் வந்து வெறும் டிஸ்பியூட்டட் டாக்ஸை வந்து பே பண்ணால் போதும், இங்கே வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் வந்து பே பண்ண தேவையில்லை. அதுவே மார்ச் 2020 அப்புறமா இந்த ஸ்கீமை வந்து அவைல் பண்ணவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸோட வழக்குகளை வந்து கம்மி பண்ணணும்னு 2019-20 சப்கா விஸ்வாஸ் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியில் 18th சாப்டர் பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியா பார்க்கலாம். தேங்க்யூ.